சிலை கடத்தல் வழக்கில் 58 ஆண்டுகளாக யாரும் கைது செய்யாத குற்றவாளி தீனதயாளனை தான் கைது செய்ததாக கூறியுள்ள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல். தீனதயாளனை கைது செய்ததற்காக யாரும் வெகுமதி அளிக்காவிட்டாலும் குற்றச்சாட்டு கூறுவதை நிறுத்துங்கள் என கேட்டுக்கொண்டு உள்ளார். சார், இது மாதிரி உங்க கேஸ் நீங்க விசாரிச்ச கேஸ் கன்விஷன் ஒரு ஆள் கூட இருக்கு. அது ஏதோ ஃபாரின் வெளியே விட்ட பிறகு ஃபாரினர் மாதிரி நினைக்கிறேன். அந்த அந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் மாறும். இது மொத்தத்தில் தீனதயாளனை சொல்லிட்டேன். தீனதயாளனை இந்த உலகத்திலேயே மொத மொத தண்டனை வாங்குறது நாங்க. இது சம்பந்தமா ஒரு ரிட்டையர் டிஜிபி என்கிட்ட பேசுற மூணு டிஜிபி பேசுனாங்க. என்ன ஒர்க்கு, இவ்வளோ பெரிய வேலை இருக்கு, இன்டர்நேஷனல் ஒரு அமெரிக்கனை போய் 10 வருஷம் வாங்கியிருக்கீங்க, வாட் இஸ் இட் இப்படின்னு நல்லா பேசுறாங்க. பேசிட்டு உங்களுக்கு என்ன ரிவார்டு சார்? ரிவார்டெல்லாம் இல்லை, குற்றச்சாட்டுகளோட தான் சம்மந்துக்கிட்டு அலையிறேன். அதுக்காக தான் நான் மே மீட் ப்ரெஸ், நான் ப்ரெஸ்ஸை பார்த்தாலும் பார்ப்பேன், அவங்க மூலமாக இதை வெளியே கொண்டு வருவேன்றேன். அப்போ பேசினவர் யார் இல்லை, மிஸ்டர் வால்டர். மிஸ்டர் வால்டர் பேசுகிறார், உங்களுக்கு ஒன்றும் ரிவார்டு இல்லையா, எவ்வளோ பெரிய மேட்ரு இது அப்படின்னு. ரிவார்டெல்லாம் வேணவே வேண்டாம். இந்த அவதூறான கேவலமான குற்றச்சாட்டுகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, உழைக்கிறோம். பின்னாடி உழைச்ச பிறகு இன்றைக்கி நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிருக்கேன். ஏன் போயிருக்கேன்னா, என்னைய காப்பாற்றுறதுக்கு இல்லை, என்னை நம்பி வேலை பார்த்த டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களா அவங்கள காப்பாற்றணும். காப்பாற்றணுமா வேணாமா? அசோக் நடராஜன் அந்த வழக்கை போட்டிருக்காரு. இன்வெஸ்டிகேட் பண்ணுறது இது ஒரு விஜிலன்ஸ்லேருந்து வந்திருக்க ஒரு இன்ஸ்பெக்டர் பேர் தமிழ்ச்செல்வன், நேர்மையானவர். அதுக்கடுத்தது வண்டியெல்லாம் கைப்பற்றினது ஜோஸ் தங்கையா அப்படின்னு ஒரு ஏடிஎஸ்பி, அப்போ இப்போ எஸ்பியாக இருக்கிறாரு. இவங்கெல்லாம் அந்த என்கொயரியை ஃபேஸ் பண்ணணும்னா அவங்க சங்கடப்படுவாங்களா பட மாட்டாங்களா? ஒன்றும் ஆகப்படுறதுலப்பா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டட் கேஸ் அது. எல்லாம் கூட பயப்பட வேணாம். ஆனால் யாரோ ஒருத்தங்க போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் லைட்டாக மனசில் ஒரு சங்கடம் இருக்கும் இல்லையா? அப்போ யார் முன்னுக்கு வரணும்? அவங்களாம் இப்போ சர்விங் போலீஸ் ஆஃபீஸரை காலை வரலாமா? காலை வரலாமா சார்? தொடர்பான கேள்வி சார் இருக்கு சார், முடிக்கிறேன். காலை வரலாமா? காலை வாரி இருக்கீங்களா? அப்பீலுக்கு அரசாங்கம் போகலை. அரசாங்கம் போகலன்னா யார் அர்த்தம்? அதிகாரிகள் காரணம். இதுதான் லீடர்ஷிப். சர்டிஃபிகேட் கொடுக்கறது லீடர்ஷிப் கிடையாது. சர்டிஃபிகேட்டு கையெழுத்து போடாது. இன்னும் சொல்ல போனால் கடுமையான வார்த்தை, திக் வார்த்தை யூஸ் படுத்திடுவேன். அது தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. நோபடி வில் கேர். இந்த கோர்ட்லலாம் போய் காட்டினோம்னா தே வில் த்ரோ இட். இட்ஸ் நாட் மெட்டீரியல் எவிடன்ஸ் கிடையாது. கேஷ் ரிவார்டு யாருக்கு கொடுக்குறது? யூ ஷுட் ஹவ் கிவன் ஆக்சலேட் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ அப்பீலுக்கும் போகலை. ஏன் அப்பீலுக்கு யார் போயிருக்கா? நீங்கள் அவங்கள காலை வரணுனால நான் போயிருக்கேன். என்னுடைய பென்ஷனை செலவழிச்சுக்கிட்டு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்களுக்கு அந்த இந்த கேஸில் நான் சம்மந்தம் இல்லை சார். நல்லா கவனிச்சுக்கிடணும். ஐடல் ராபரியில் நான் இன்வெஸ்டிகேட்டர் கிடையாது. திருப்பி சொல்கிறேன், ஐடல் ராபரிங்கில் நான் இன்வெஸ்டிகேட்டர் கிடையாது.